ஃபேவரட் முத்து பரிசு, இதை வாங்கி வச்சிருந்தா பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலோ. எப்பதான் இவன் இந்த பர்சை வாங்கி உள்ள வச்சோன்னே தெரியல, செமையா இருக்கு. அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஹலோ, அஸ்லாம் வலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். என்ன மேடம் அதிசயமா கால்லாம் பண்ணிக்கிறியோ? நீங்க வாங்கி வச்ச முத்து பரிசு நான் இப்பதான் பாக்குறேங்க, செமையா இருக்குங்க. எப்பங்க வாங்கி வச்சியோ? அதெல்லாம் நீங்க ஆசைப்பட்ட உடனே வாங்கி வச்சாச்சு. என்னையும் மட்டும் சொல்றீங்களே, மேடம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறீங்களே. பாத்துட்டீங்களா? ஆரன் போட்ட கீச்சனை வாங்கி ஹேம்பேக்ல வச்சிட்டீங்களா? ஆமாங்க, அது சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக வச்சேன். அப்படியா? சும்மா தான் வச்சீங்களோ, வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல, சும்மா தான் வச்சேன். நீங்க வேற கிளம்புறீல வெளிநாட்டுக்கு, அதான் சும்மா வச்சேன். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தானே வருவேன். 2 வருஷம் கழிச்சா? 1 வருஷம் தான் சொன்னா வீட்ல. 1 வருஷம் இல்ல, 1 வருஷம் 365 நாளுமா. என்னாச்சு மேடம்? என்ன மச்சான், மச்சியா மாறிட்டேன்? யார் வந்துகிறா? அதுவா மச்சி, வீட்ல ஒரு குட்டி மூஞ்சலி ஓடுது. என்ன மூஞ்சலி? நான் சொல்றேன், வா, உன் அம்மா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். சரி, நீ அப்புறமா பேசு. இப்ப நீ பால்கனிக்கு வா, நான் வர்றேன். வேணும் 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 வேணுங்கோ. அதெல்லாம் வேணும் 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 வேணுங்கோ, வாங்கோ. ஐயோ, இவ வேற வரேன்னு சொல்றாளே, இந்த பசியா வேற நிக்கிறாவே. நீ என்ன, நீ மச்சான்ட தானே பேசுனா? வா, அம்மா கிட்ட உன சொல்லி கொடுக்குறேன். நீ பாத்தியோ, வேலைய பாரு. போனட்டா? அம்மாட போன் தானே. ஓடி லூசு, இப்ப ரம்லா மாட்டி விட்டுருவேன். எனக்கு ஒழுங்கு மரியாதை இந்த முத்து பரிசா தந்துரு. தர முடியாது, போடி, என்ன வேணா செஞ்சுக்கோ. அம்மா, ஃபசியா ஃபசியா, நல்லா இருப்பா? ஆ, அந்த பயிக்கணும். ஃபசியில் முத்து பசி தடவியே மாட்டியா? சரி, நான் ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு தரேன், நீ அடுத்த நாள் வேணா ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கோ. வச்சுக்கலாம், தர முடியாது. அப்போ நான் 1 வாரம் யூஸ் பண்ணிட்டு தான் தருவேன். ஸ்கூலுக்கெல்லாம் நான் கொண்டு போவேன். அப்படியா, நீ ஸ்கூலுக்கு கொண்டு போகிற முத்து எல்லாத்தையும் அத்து போட்டு வந்து அப்புறம் நான் பேயா மாறிடுவேன், பார்த்துக்கோ. இப்போ மட்டும் என்ன, நீ மனசியா வைக்கிறா, பேயா தடவிக்கிறா? பேசிட்டி பேசு, எனக்கு ஒரு நேரம் வரை நான் பேசிக்கிறேன். ஐயோ, இவ வேற வருவேன்னு சொன்னாலே சொன்னம்மா, பால்கனிக்கு ஓடுவோம். பரிசுத்தா, இவ வேற என்னங்க இது? வீட்டுக்கு கல்லா வந்துக்கிறான், அமளி தும்மளியா கடைச்சி நிக்குதுங்க. ஒன்றும் தெரியாது எனக்கு. ஆமாடி, சரியான கடைச்சலா போயிட்டு தெரியுமா மாடி? என்ன வறுத்து வந்துட்டான். 500 பவுன் நகை வச்சு மலாத்தா? ஆமா, இவத்தான் கண்ட 500 பவுன் இருந்துச்சு. வியத்மலத்தா, நகையில லாக்கர்ல போட்டு வைக்க மாட்டியில? அடே, அவ எல்லாத்தையும் லாக்கர்ல தான் வச்சிருந்தா. பூட்டிட்டு சாவிய பக்கத்துல கீழே பீரோலயே வச்சிட்டா. கல்ல வந்து வாக எடுத்து திறந்துட்டான். அட தேவனசி, கொண்டு பக்கத்துல வைப்பாவா? நகையவே கல்லங்கையில எடுத்து கொடுக்கறதுக்கு சமம்லாங்க. என்ன நேரங்கள வச்சு தொலைஞ்சானோ தெரியல, அங்கே மறந்து போய் வச்சிட்டமா. எப்பவும் அங்க வைக்க மாட்டேன், கொண்டுட்டு போயிடுவேன். நல்லாதான் காப்பாத்திக்கிறேன் அவங்க நகையே. ஹலோ, லாத்தா மார்க்கலா இல்ல, இங்கதான் கிடக்குறீங்களா? என்ன இப்ப என்னடி இடம் வந்துச்சு? இடம் இங்கதானே செஞ்சது, நவுல்றது கிடையாது. மனசி, டீ இடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறது. இன்னொரு ஆளுக்கு இடம் கொடுத்தா என்ன? ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறேன். நீங்க மட்டும் நவுளாம எந்திக்கணுமா? புல்கட்ட தலையில தூக்கிட்டு போய் வெளியே போடுற மாதிரி தூக்கி வெளியே போட்டிப்பேன். போடுவாடி, போடுவா. நீ போடுற வரைக்கும் என் கை மாங்காய் பறிச்சிட்டீங்க பாரு. அவியத் வளத்தா தூக்கி காட்டுட்டா? பைத்தியம் பைத்தியம், சும்மா இருடி. இல்ல, யாராச்சும் புடிங்களண்டி இந்த லாபாஜிப்பே. சரி, ஃபைரோஸ், சும்மா வரா. யூபர் ரம்லா, நீ தந்த கீச்சேன் என்ன
தங்கச்சி வாங்க வாங்க என்னமோ கூப்பிடுறாரு. இரு இரு மச்சான் கம்மிங், வர வர வீட்டுக்கு. ஐயோ இவன் எங்க வர்றோம், ஒண்ணுங்க வேணாம் வராதீங்க. ஒருவேளை நம்ம வெளிநாட்டுக்கு கிளம்புறோம், இதுக்கப்புறம் எப்போ பாப்போமோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி வர சொல்றா போல. நம்ம வேணாம். ஐயோ போன் அடிக்க அடிக்க எடுக்க மாட்டேங்கிறாள் இந்த மனுஷன். இருக்குது இன்னைக்கு ரம்லாக்கு அம்மா கிட்ட செருப்படி இருக்குது. ஓடி இவ வேற வழியில நின்றுகிட்டு நீங்க எனக்கு சண்டை பிடிக்க ஆளிக்கும். பரவாயில்லையே, கூட்ட குறை ஓடி வந்துட்டா அப்படி நம்மள எல்லுண்டா என்ன நிக்கிறா. பரவாயில்ல அத்தை, எனக்கும் ஆச்சரியமாயிக்குது. தொண்டை தண்ணி வத்த கத்தி கத்தி தொண்டை கிளிய கூப்பிட்டாலும் வரமாட்டாவே. என்ன கூப்பிட்ட குறைக்கு ஓடி வந்துட்டாவே. அஸ்லாம் வலைக்கும் ரா. வலைக்கும் ஸ்லாம். வாங்க வருமாவனே. இளம்போ, அப்படி இளம்போ. அப்படியே மாத்தா, எனக்கு தான் சோஃபா சொந்தம்னு உட்காந்து நீங்களே போய் இளம்போ. எங்களுக்கு தெரியும். வாங்கல அந்த காருங்களே. தம்பி நீங்க தேலை குடிங்களே. சந்தோஷமா வாங்க. அப்படியே போய் பால் காய்ச்சி கொடு, பையனை சொல்ல வந்தீங்கன்னா. சரி இல்லத்தா, அதில் பேசிட்டு இருங்க. வாப்பா ரம்ல, வாப்பா வேற எங்க போனான்னு தெரியலம்மா. தம்பி நீங்க எங்க போறியா, வெளிநாட்டுக்கு? எந்த நாட்டுக்கு போறியா? எதுக்கு அபியத் மலாத்தா, உங்க மாப்பிள்ளைக்கு மிச்சர் கொடுத்து விடவா? ஏ நெட்டச்சி வாய மூடி. நான் ஒரு வீட்டுல உள்ள பெரிய ஆளா பொறுப்பான ஆளா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சும்மா நொய்ய நொயின்னு கிடைக்காதே. நீங்க சொல்லுங்க தம்பி. துபாய்க்கு கிளம்புறோங்க. வேலை அமைஞ்சிட்டா தம்பி, இல்ல வேலை தேடி போறீங்களா? இல்ல வேலை கிடைச்சிட்டு ஒர்க்கிங் விசால தான் போறேன். அப்ப அடுத்த சபர் எப்ப? கல்யாணம் தானா? இன்ஷா அல்லாஹ் அது 1 இயர்ல அடுத்த சபர் லீவ் இருக்கும். நம்மள 1 வருஷம் தான், கண்ணா பார்த்தால ஓடிறோம். அடுத்தது கல்யாணம் தான், ஒரே ஜாலி தான். சும்மா இருங்க வைரஸ்லதா. இவர் உண்மையே சொல்லு, உள்ள வந்தப்போ அந்த பையன் ரா அப்படின்னு சொன்னான்ல, அது 2 நாள்ல போறத சொல்லத்துக்கு வந்தான். ரம்ல வந்தானே சொல்ல வந்தான். நீ தானே கூப்பிட்டா கொஞ்சம் அப்ப தம்பி, நீங்களும் காக்கா கூட தான் கிளம்புறீல? என் காக்கா ஒரு ரெண்டு நாள் தான் கிளம்புறோம். காக்கா நாட்டி சொன்னா ஒன்னாதான் போட்டுக்கிறிய போல. என்ன டிக்கெட்லாம்? ஆமா ஆமா, நாங்க ஒன்னாதான் கிளம்புறோம். சரி மாமி, நான் குடிச்சிட்டேன், கிளம்புறேன்னா துவா செய்யுங்க. சரி பாப்பா, சிறப்பா போயிட்டு சந்தோஷமா வாங்க. ஆமா, எல்லாம் வளர்க்க செய்யட்டும், சிறப்பா போயிட்டு வாங்க. தம்பி வாரப்போ ஃபாரின் சாக்லேட் செண்டு பாட்டில் எல்லாம் உங்க பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க. ஏன்னா சரிங்க, நான் போயிட்டு வரேன். அஸ்லாம் வலைக்கம். தங்கமான பையனா வந்து அழகா சொல்லிட்டு போறான். அப்பவும் ஒத்தி செண்டு பாட்டில் தாங்கோ, சாக்லேட் தாங்கன்னு கேக்குறா பாரு. அவன் கொண்டு வர்றப்போ நீங்க புடிங்கிட்டீங்க அப்படின்னு தான் சாதம் எங்கிட்டே இருந்து. எங்களுக்கு என்னத்துக்குமா, என் மாப்பிள்ளை கொண்டு வரது நாங்க சிறப்பா திம்போம். உங்க மாப்பிள்ளை கொண்டு வரதுல நீங்க தான் வச்சு வச்சு திண்டிட்டு ஒன்னும் தரமாட்டிக்கிறீங்களே. நான் தண்ணி புள்ள வளர்க்க மாட்டா, தவிடு தண்ணி கோழி வளர்க்க மாட்டா. ஐயா நேற்று வந்துட்டு உனக்கு என்னட்டி தெரியும், நான் எல்லாத்து கொடுத்துதான் திம்பேன். அம்பு ஓவரா பேசாத போடி. சரி சிறப்பு சந்தோஷம், சபரு கிளம்புற மருமவன்.
இனிமேல் கல்யாண சபலாக தான் வருவோம் இன்ஷா அல்லா. அதே பந்த என்னமோ வேணும்டா வாங்கி கொடுத்து விடு. நம்மட அது இதுன்னு ஆர்டர் சொன்னால் தான் நாளைக்கு கொண்டு வருவோம். ஆமலாக்கா அதுவும் சரிதான். அல்ஹம்துலில்லாஹ். சரி சிறப்பாக வீடியோ பார்த்துருக்கிற மக்கள்லாம் துவா செய்யுங்க. நீங்களும் வீடியோவுக்கு லைக்கை போடுங்க. கீழே கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது மாதிரி நம்ம சேனல் ஸ்டைலிஷ் கேப்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. உங்கள் ஆதரவு தான் எங்களை டெய்லியும் வீடியோ போட தோணும், அதிகமான வீடியோக்கள் போட தோன்றும். அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல எபிசோடெலாம் ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா நிறைய ரீச் ஆகிருந்துச்சு. அலம்துல்லா பார்க்க சந்தோஷம். ஆமாம்மா, எங்கள் வீடியோக்கெல்லாம் உங்கள் நண்பர்கள் சுட்டத்தார் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவளையும் பார்க்க சொல்லுங்கள். அழகாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னம்மா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.